Hi friends, good evening to all. In the video podivula detect some paper 2 la 150 ki 82 eduthu eppadi nama clear pandrathu. Inda 82 mark edukkanumna enna padikkanum, endha standard varaikkum padikkanum, eppadi padicha 82 plus mark score pannala appingiradha patti dhaan inda video podivula paaka porom. TET paper 1 online எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதற்கான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் அண்ட் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயரில் நடந்த பேப்பர் 1 எக்ஸாமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆண்டு நடந்த பேப்பர் 1 எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிற ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. ஸோ பேப்பர் 2 ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாகவே படிக்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. என்னதான் அவங்க ஈஸியாக கேட்டாலும் கஷ்டமாக கேட்டால், அதாவது ஈஸியாக கேட்டாலும் கஷ்டமாக கேட்டாலும் நம்ம இந்த டைம் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படிங்க. இப்போ தமிழ் சோசியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி, ஸோ இந்த தமிழ் சோசியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கிறது சார், 11th 12th படிக்கணுமா, ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதற்கான பதில் தான் இது. நம்ம பேப்பர் 2வை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ சயின்ஸ் ரிலேட்டடாக, அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸும் கேட்பாங்க. ஸோ அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. தென் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 60 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 60 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் ஓரியண்டடாக இருக்கிறவங்களுக்கு 30 கொஷின்ஸும் மேக்ஸில் 30 கொஷின்ஸும் கேட்பாங்க. அதே போல் இந்த டைம் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்னா 30 கொஷின்ஸ், சோசியல் சயின்ஸ்னா 60 கொஷின்ஸ், மேக்ஸ்னா 30 கொஷின்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். பட் இப்போ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால மிங்கிள் பண்ணி தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தமிழில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அடுத்து சைக்காலஜிலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அடுத்து ஸோ அடுத்து சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு செவன் கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வரலாம். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் சிலபஸ் பேட்டர்ன் எல்லாம் சேம் தான், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸில் வந்து 8ஆம் வகுப்பு, ஸோ 8ஆம் வகுப்பு கொடுத்துருந்தாலும் 10th வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா பேப்பர் 1 10th வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு 10th வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். பட் மேஜராக கொஸ்டின்ஸ் எந்த பார்ட்டில் இருந்து வரும் அப்படின்னா 8th, 9th, 10th. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ சயின்ஸ் வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. தென் +1, +2 வருமா அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பயாலஜி பகுதியில் சுவாலஜி பாட்னி இந்த பகுதியிலிருந்து ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 6th to 10th வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 11th 12th லைட்டாக பார்த்துட்டு போங்க. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ். ஸோ அப் டு 10th வரைக்கும் நீங்கள் கிளியராக போட்டு பார்த்தாலே போதும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 10th வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக படித்தாலே போதும். அதுலேயே உங்களால் மேஜரான கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ +1, +2 புக்கை நீங்கள் தொட வேண்டியதே அவசியம் இல்லை, தொடவே வேண்டாம். மேக்ஸ் படிக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து TNPSC எக்ஸாம் கிடையாது, இது குரூப் 2, குரூப் 4 மேக்ஸும் கிடையாது. ஸோ அந்த சிலபஸை வச்சு தயவு செய்து படிக்காதீங்க. எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ
இப்போ வடிவியல், கிராஃப்ட், இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆல் சம்ஸுமே ஒன் மார்க் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி புக் பேக் கொஷின் ஆகட்டும், சில கான்செப்ட் எப்படி கேட்பாங்க, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி கேட்பாங்க, ஃபார்முலா வந்தா எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரி மேக்ஸ் தான் நீங்க படிக்கணும். ஸோ அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். பட் டிஎன்பிஎஸ்சில இருக்கிற சிலபஸ்ல இருந்து கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லல, பட் அதுல இருந்து கொஷின் வரும், பட் அது மட்டுமே படிச்சா போதும் அப்படின்னு நம்பிட்டு போகாதீங்க. பட் எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கொஷின்ஸ் வரும், ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்க படிச்சுட்டு போங்க. தென் சோசியல் சயின்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்பல்சரி 11th 12th இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. கிஸ்டில கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. அதுலயும் இந்திய அரசியலமைப்பு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ரிலேட்டடா கண்டிப்பா கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் 60 கொஷின்ல 45 கொஷின்ஸ் வந்து அப் டு 10th வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 6 to 10th நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. +1 +2ல ஒரு 10 to 15 கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். +1 +2லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இல்லை படிக்கலை அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளோட டார்கெட் மேஜர் சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் இருந்து 60-க்கு 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் 82 எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்து 1 by 1 நம்ம வந்து மாடல் எக்ஸாம் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த வீடியோவில் கூட 11th 12th ஃபேஸ் பண்ணி மாடர்ன் இந்தியாவிலேருந்து அந்த கொஸ்டின் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மாடர்ன் இந்தியாவிலேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களால் எக்ஸாமில் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து ஒவ்வொரு நம்ம 1 by 1 போட்டுட்ருக்குறோம். ஸோ அது கிஸ்டியாக இருந்தாலும் சரிதான், தமிழாக இருந்தாலும் சரிதான், 1 by 1 மாடல் எக்ஸாம் கொஸ்டின் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அது எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தமிழ். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கண பகுதியில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ புக் பேக் ஷெயூலுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் சொல்லும் பொருளும் இலக்கணம் தென் மொழியை அறிவோம் சாரி மொழியை ஆள்வோம் கலை சொற்கள் அதாவது பிரித்தறிய இந்த மாதிரி இலக்கணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தயவு செய்து நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வச்சு படிக்காதீங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸு 6 to 10th வரைக்கும் உள்ள புக்குக்கு பின்னாடி அதாவது செய்யுள் உரைநடை துணைப்பாடம் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தென் இலக்கண பகுதியும் மொழி ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கண பகுதியில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து வரும். அதுலேயும் 30-க்கு 25-27 வரைக்கும் இலக்கண பகுதி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டார்கெட் இலக்கண பகுதி தான், அதில் 30-க்கு 20 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சேனல்லே வந்து இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் மாடல் எக்ஸாம் கொஸ்டின் மட்டுமே நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ 1 by 1 நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ். ஸோ பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. அவங்க 30-க்கு 20-25 போட்டுருவீங்க. பட் மேக்ஸ் படித்தவங்க, தமிழ் மேச்சராக இருக்கிறவங்க அண்ட் கிறிஸ்டி மேச்சராக இருக்கிறவங்க இங்கிலீஷில் வீக்காக இருப்பீங்க. ஸோ 30-க்கு 15 கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் கொஷின் வந்து கேட்பாங்க. 15 கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஓரளவுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மினிமம் 30 கொஷினுக்கு ஒரு 10-10 நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா இங்கிலீஷில் 10 மார்க் வந்துடும். ஸோ 30 கொஷினுக்கு ஒரு 10 கொஷினாவது நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள்.
பண்ணீங்கன்னா ஒரு 10 மார்க்காவது வந்துடும். நெக்ஸ்ட் சைக்காலஜி. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஸோ இதுக்கு முன்னாடியும் சரி இல்லை இப்போ நடந்த பேப்பர் ஒன் எக்ஸாம்லையும் சரி, என்னதான் நீங்கள் மெட்டீரியலை வச்சு படித்தாலும் இல்லை ஸ்டாண்டர்ட் புக்கில் புக்கை வச்சு படிச்சுட்டு போனாலும் சரி, டைரக்டாக க்வெஸ்சன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் படிச்சுட்டு போன மெட்டீரியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தாலும் சரி, அதில் 30க்கு 10 க்வெஸ்சன் வேணா வந்துருச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். ஸோ எந்த புக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ படிச்சு இப்போ மெட்டீரியல் படிச்சுட்டு போவீங்க இல்லை ஸ்டாண்டர்ட் புக்காக படிச்சுட்டு போவீங்க, அதுலேருந்து புக்காக இருந்தாலும் என்னது 30 க்வெஸ்சனுக்கு 10 க்வெஸ்சன் வந்துருச்சுன்னா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20 க்வெஸ்சன் வந்து நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து மாணவர்களுக்கு என்ன செய்வீங்க, ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர், மாணவர்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அதாவது எப்படி வந்து உங்களோட அணுகுமுறை இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பீங்க, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்கள் அசிய டீச்சராக இருந்தா என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் க்வெஸ்சன் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த புக்லையும் இருக்காது. நாம ஒரு டீச்சராக இருந்து என்ன திங்க் பண்ணுறோமோ அந்த மைண்ட் செட்டில் என்ன ஆன்சர் கொடுக்குறோமோ அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கு க்வெஸ்சன் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் சைக்காலஜி படித்தாலும் சரி இல்லை நீங்கள் படிக்காமல் எக்ஸாமுக்கு போனாலும் சரி, அதில் கேட்கக்கூடிய 30 க்வெஸ்சனுக்கு 5 to 7 க்வெஸ்சன் வந்து நீங்களாகவே ஆன்சர் பண்ணிடுவீங்க. தென் படிச்சுட்டு போனதுலேருந்து ஒரு 7 or 10 க்வெஸ்சன் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 50 க்வெஸ்சன் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணலாம். மினிமம் ஒரு 12 க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா கூட டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு 82 வந்திருப்பீங்க. ஸோ மினிமம் இந்த அளவுக்காவது டார்கெட் பண்ணினா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது நம்மளோட லிமிட் 82லையே வைக்காம 90+ கிராஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களால் மார்க் வாங்க முடியும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இப்போ சொன்னதை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு படிங்க. இனிமே புதுசாக எதையுமே படிக்காதீங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டைம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓஎம்ஆர் சீட்டை விட ஆன்லைன் எக்ஸாமில் டைம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. பேப்பர் 2 நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.